ஸ்டிட்சி டிசி நான் மலர்மணி ராஜி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பேக்ல போட் நெக்கும் ஃப்ரண்ட்ல டீப் நெக் இந்த மாதிரி ஒரு ப்лауஸ் தான் கட் பண்ண போறோம் இப்போ என்ன பண்ணலாம்னா நார்மல் ஒரு அளவு ப்лауஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் இதுடைய உயரம் முதல்ல எடுத்துக்கிறேன் 15 இன்ச் இருக்கு உயரம் எப்பவும் செக் பண்ணும்போது நீங்க ஷோல்டர்ல இருந்து இந்த சென்டர் டாட் இருக்கு இல்லையா அந்த போஷனை புடிச்சு தான் நம்ம உயரம் எப்பவும் எடுக்கணும் கொஞ்சம் நல்லா இழுத்து வச்சி எடுங்க இப்படி शोल्डर वरै போறோம் ஷோல்டர் வரையிறதுக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னா இது ஃபிரண்டும் டீப் பேக்கும் டீப் நெக் அப்ப இந்த தோள் பட்டை அளவு வச்சு நம்ம போட் நெக் போட முடியாது அதனால நம்ம என்ன பண்ணனும்னா யாருக்கு ஆள போட போறீங்களோ ப்лауஸ் போட போறீங்களோ அவங்களுடைய முழு தோள் பட்டை அளவை நீங்க அளந்து எடுத்துக்கணும் அப்படி அளந்து எடுத்ததுல இவங்களுக்கு வந்து 16 இன்ச் வந்து தோள் பட்டை அகலம் சோ அந்த 16 வந்து ரெண்டா பிரிச்சுக்கோங்க ரெண்டா பிரிச்சிங்கனா கரெக்ட்டா 8 இன்ச் வருது 8 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க 8 இன்ச் நீங்க மார்க் பண்ணிட்டீங்கனா கையோட அக்கல் ஆழம் வரையணும் இங்க வந்து யூசுவலா தோள் பட்டை 8 வெச்சா அக்கல் அதே அளவு தான் நம்ம வைப்போம் இங்க வந்து நான் என்ன பண்றேன் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணி 7.5 இன்ச்சா நான் வைக்கிறேன் ஏன்னா தோள் பட்டை சரிவுக்காக மேல நான் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிடுவேன் அதனால நமக்கு 7.5 இன்ச் வந்துரும் மார்பு சுற்றளவு வந்து 10 இன்ச் வருது சோ 40 அத 4 ஆ டிவைட் பண்ணும்போது 10 இன்ச் 10 இன்ச் பிளஸ் ஒரு 1/2 இன்ச் தையல்காக சேர்த்துருங்க இடுப்பு சுற்றளவு வந்து 32 இன்ச் இடுப்பு சுற்றளவு வந்து 32 இன்ச் சோ அத வந்து 4 ஆ பிரிச்சிங்கனா 8 இன்ச் இந்த 8 இன்ச் மார்க் பண்ணிட்டு அத நடுவுல ஒரு 4 நாளை இங்க மார்க் பண்ணிக்கோங்க இந்த 4 தான் நம்ம வந்து டாட் புடிக்கிற இடம் இங்க இருந்து ஒரு 4.5 இன்ச்ல மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா நமக்கு இங்க 1 இன்ச் வந்து மேல 1/2 இன்ச் தையல் போய்டும் கீழ ஒரு 1 இன்ச் நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு வந்துரும் பாத்தீங்கனா இதெல்லாம் மடிச்சு தைக்கிற போஷன்ல வந்துரும் சோ அதனால நான் வந்து 4.5 இன்ச் வந்து இங்க ஹைட் வச்சேன் அப்ப பாத்தீங்கனா டாட்டோட உயரம் வந்து 3 தான் வருது நாம ஒரு இன்ச் சேர்த்து ஏனா உயரம் அதிகமா இருக்கு 15 இன்ச் ஹைட் இருக்கதனால நான் 3.5 இன்ச் உயரம் வைக்கிறேன் வச்சிட்டு ஒரு 1/2 1/2 இன்ச் இங்க டாட்டோட ஷேப்புக்காக மார்க் பண்ணிக்கிறேன் டாட்டோட ஷேப் இங்க மார்க் பண்ணும்போது இங்க 1 இன்ச் போயிடுது இல்லையா சோ இங்க ஒரு 1 இன்ச் நம்ம ஆட் பண்ணனும் இந்த டாட்டுக்காக வேண்டி அதுக்கு அப்புறம் இங்க ஒரு 1/2 இன்ச் தையல்காக மார்க் பண்ணிக்கோம் இதெல்லாம் மார்க் பண்ணிட்டு கோடு போட்டு வச்சுக்கோங்க இந்த இடத்துல தையல் போடணும் இந்த இடத்துல கட்டிங் போறோம் சரிங்களா இங்க இப்படி போட்டு வச்சுக்கோங்க இங்க போடிங்கனா அது அங்க வந்து கட் வரணும்ன்றது நமக்கு தெரியும் இப்போ அக்கல் ஆழத்துக்காக நான் இங்க இருந்து ஒரு 1 இன்ச் ஏனா 40 இன்ச் செஸ்ட் இருக்கும்போது ஆழம் வந்து கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும் நம்ம அதனால இப்படி 1 இன்ச் கொடுத்துட்டு இப்படி அக்கல் ஆழம் வரையிக்கோங்க இப்போ நம்ம தோள் பட்டைக்கு வருவோம் மொத்தம் 8 இன்ச் தோள் பட்டையில 3 இன்ச் வந்து நான் தோள் பட்டைக்காக எடுத்துக்கிறேன் மீதி 5 இன்ச் வந்து பக்க கழுத்து சைடு நெக்க்காக நான் விட்டுறேன் இப்போ 3.5 இன்ச் கழுத்துடைய ஆழம் போட் நெக்க்காக இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க பாக்ஸ் போட்டுட்டு இங்க இருந்து ஒரு 1 இன்ச் இந்த கார்னர்ல இருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ரவுண்ட் வந்து கரெக்ட்டா வரையிறதுக்காக சும்மா அப்படியே வரையலாம் ஆனா வரையஞ்சா அந்த ஷேப் கரெக்ட்டா வருமோ வராதோன்னு தெரியறவங்களுக்காக நம்ம வந்து இது மாதிரி வரையஞ்சு பண்ணிக்கலாம் இப்போ தோள் பட்டை சரிவு இங்க ஒரு 1/2 இன்ச் கமி பண்ண இல்லையா அந்த 1/2 இன்ச் அங்க இருந்து தோள் பட்டை சரிவை மார்க் பண்ணிடுங்க இப்போ பாத்தீங்கன்னா அக்கல் ஆழம் 7.5 இருக்கணும் நமக்கு இங்க இருந்து 7 7.5 8 இருந்துச்சுனா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா 8.5 இருக்கு நமக்கு ஆங்கோல் கரெக்ட்டா வந்து ஃபிட் ஆயிடும் இப்போ நம்ம இத கட்டிங் போடலாம் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பேக் பேக் கரெக்ட்டா கட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் வந்து இன்னும் பெர்ஃபெக்ட்டா வந்துரும் இப்போ நான் கட் பண்ணிட்டு இருக்கது வந்து லைனிங் போஷன் தான் பொறுமையா போடுங்க
இடத்துல V cut கொடுத்து வெச்சுக்கோங்க அப்பதான் தையல் வந்து இப்போ பேக் போஷன் முடிஞ்சிருச்சு फ्रेंड्स இப்போ வந்து பேக் நெக்ல ஒரு டிசைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இப்போ போட் நெக்ன்றதனால ஃபுல்லா கவர் ஆயிடும் இல்லையா அப்ப நம்ம இதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கு நம்ம என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி இது மடிக்கிற அளவு இத விட்டுருவோம் இதல்ல நம்ம கை வைக்க கூடாது இப்போ நார்மல் முதுகு எவ்வளவு வைப்போம் இது வந்து நல்ல உயரமான ப்лауஸ்ன்றதனால ஒரு 5 இன்ச் நான் இங்க விட்டுக்கறேன் நீங்க அந்த மாதிரி உங்க நார்மல் முதுகு அளவு எவ்வளவு இருக்குமோ அத மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் தெரிஞ்சிடும் எவ்வளவு டிசைன் பண்ணிக்கலாம்னு அதே மாதிரி மேல இருந்து கழுத்துக்கு மடிச்சு தைக்கிறதுக்கெல்லாம் ஒரு 1 இன்ச் இந்த கழுத்தோட ஹெம்மிங் கொடுக்கணும் இல்லையா அதற்காக ஒரு 1 இன்ச் அங்க சுத்தி இதையும் இப்படி மார்க் பண்ணிடலாம் இப்போ இந்த போஷன்லயே நம்ம மேல் போஷன்லயே கை வைக்க கூடாது இப்போ கீழே இருக்க இந்த கேப் மட்டும் நம்மளோடது சரிங்களா அதுக்குள்ள நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஒரு 4 இன்ச் இப்போ இதோட டீப் பாத்தீங்கன்னா 4 இன்ச் இருக்கா 5 இன்ச் இருக்கு இதோட டீப் பாத்தீங்கன்னா ஒரு 5 இன்ச் குள்ள இருக்கு சோ நம்ம இதுக்குள்ள நம்ம எவ்வளவு broad neck போடுறவங்களா இருந்தா பிரச்சனை கிடையாது இங்கெல்லாம் கூட நம்ம போயிட்டு நம்ம போட்டுக்கலாம் இல்ல இந்த கேப்லயே ரொம்ப சட்டலா தான் போடணும்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க இதுக்குள்ள நீங்க வரையிக்கோங்க இப்போ நான் போட போறது ஒரு மேல வந்து ஒரு கர்வ் ஷேப் மாதிரி எடுத்துக்கலாம் இப்படி சும்மா ஒரு ரேண்டமா வரையி பார்க்கறேன் வரையிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுக்கலாம்னு இருக்கு லிப் மாதிரி இல்ல அப்படி வேண்டாம் அப்படினு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம் இங்க இருந்து ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஷேப்ல இந்த மேலே கூட இப்படியே இருக்கட்டும் கீழே வந்து ஸ்ட்ரைட்டா வர மாதிரி கூட நம்ம இப்படி கூட வரையிக்கலாம் உங்களுக்கு என்ன ஷேப் வேணும்ன்றத முதல்ல டிசைட் பண்ணிக்கோங்க டிசைட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம வரையிக்கலாம் இது எல்லாமே இப்ப நான் வரையிறது எல்லாமே லைனிங்ல தான் சோ மெயின் துணி கீழே இருக்கு அத நான் எதுவும் பண்ணல அத நம்ம எடுத்து கூட வச்சிரலாம் டிசைட் பண்ணிக்கிறேன் நமக்கு தேவையில்லாததெல்லாம் எடுத்துறேன் லைனிங்ல தான் வரையி பாக்குறேன் சரிங்களா நீங்களும் அதே மாதிரி லைனிங்லயே பண்ணி பாருங்க ஒரு டைமண்ட் மாதிரி ஒரு ஷேப் இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் டிசைன் டிசைன் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணனும்னா இதுளுடைய அகலம் எவ்வளவு இருக்கு உயரம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோ இப்ப பாத்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்கு உயரம் வந்து உயரமும் 5.5 இன்ச் இருக்கு இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம போக்ரம் மெட்டீரியல் இருக்கு இல்லையா கேன்வாஸ் அதை எடுத்துக்கலாம் இப்ப போக்ரம் மெட்டீரியல் எடுத்துக்கேன் போக்ரம் மெட்டீரியல் எடுத்துட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அளந்து எடுத்துக்கலாம் போக்ரம்ல நான் ஃபர்ஸ்ட் வரையிக்கிறேன் அந்த லிப் ஷேப் ஓகேங்களா இந்த மாதிரி நான் வரையிக்கிறேன் இப்போ இந்த லைனிங்கோட வேலை முடிஞ்சிச்சு இப்போ இது எடுத்து வச்சிரலாம் இந்த ஷேப் வரையிட்டு நான் வந்து ஒரு 1/4 இன்ச் சுத்தியலியும் வரையிக்கிறேன் இப்போ நான் இந்த போக்ரம்ல இந்த மாதிரி வரையி வச்சிட்டேன் வரையிட்டு கட் பண்ணிரலாம் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அத வரையிட்டு கட் பண்ணிரலாம் இது ஒரு டைமண்ட் ஷேப்ல இருக்கு இப்போ இந்த டைமண்ட் ஷேப்பை நான் ப்лауஸ்ல எந்த டிசைனை வைக்க போறனோ எந்த துணியை அட்டாச்மென்ட்ல வைக்க போறனோ அந்த அட்டாச்மென்ட் துணியை எடுத்துக்கலாம் போக்ரம்ல எப்பவுமே ஒரு பக்கம் ஷைனிங்கா இருக்கும் அந்த ஷைனிங் போஷனை இப்படி வச்சிட்டு சென்டர் பார்த்து வச்சிட்டு அயன் பண்ணிரணும் நீங்க நல்லா அயன் பண்ணிட்டு ரெடி பண்ணி வெச்சுக்கோங்க இது எப்படி வச்சி தைக்கணும்ன்றத நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம பாம் பாம் பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அது வந்து கீழே வேற மாதிரியும் இந்த உள்ள டெக்கரேஷனுக்கும் நான் ரெடி பண்ண போறேன் அது எப்படி பண்ணலாம்னு இப்ப காமிக்கிறேன் இந்த தெர்மோகோல் பால்ஸ் இருக்கு அந்த தெர்மோகோல் பால்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் இந்த துணி வந்து 2 இன்ச்சுக்கு 2 இன்ச் ஸ்கொயர் கட் பண்ணி வச்சிருக்கேன் இத சென்டர்ல வச்சிட்டு டீ க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த பால்ஸ்ல ரொம்ப சுருக்கம் தெரியாத மாதிரி டீ பண்ணிட்டு அப்படியே நம்ம இந்த பூவெல்லாம் கட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி நல்லா டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணிட்டு இந்த neck portion இருக்குல அந்த neck portion நல்ல கொஞ்சம் நீளமா வர மாதிரி
நீண்டு வர மாதிரி. அப்பதான் நம்ம வந்து சிங்கிள் ஃபுட் போட்டு தைக்கும் போது துணி ரொம்ப வெளியில வராம இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நெக் போர்ஷன் கொஞ்சம் நீண்டு வர மாதிரி பாலோட சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பீஸை இப்படி கட் பண்ணி வச்சுக்கோ. இந்த மாதிரி நான் கொஞ்சம் பால்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ கவுண்டிங்கில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கவுண்டிங்கில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது இப்போ இப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இது 2.5 இன்ச்சுக்கு ஒரு ஸ்கொயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்கொயரில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு கார்னரை மட்டும் சிங்கிளாக தான் வச்சுருக்கேன். ஒரு கார்னர் மட்டும் நான் எடுத்து இப்படி ரோல் பண்ணிட்டே வரப்போகிறேன். இப்படி ரோல் பண்ணேன், அப்படியே சிங்கிள் சிங்கிளாக தான் நான் அப்படியே ரோல் பண்ணி இந்த கார்னர் டு கார்னர் எடுத்துட்டு வந்துடுறேன். இது 2.5 இன்ச் ஸ்கொயர். இப்படி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்துட்டு இது கொஞ்சம் தூரம் வந்தவொடனே இதை இப்படியே சும்மா கொஞ்சமாக இப்படி சுருக்கி சுருக்கி எடுத்துட்டு வாங்க. இப்படி இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு வாங்க. இதை இப்படியும் கட் பண்ணி இதையும் ஒரு ஃப்ளவர் லீஃப் மாதிரி இதன் மாதிரியும் வச்சுக்கலாம். ஆனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு உள்ளே இப்போ நம்ம பாம்பாம் பால்ஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அது பிளாக்கில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது புடவையோட காம்போ ரெண்டும். அதனால் இதை அப்படியே இது உள்ளே வச்சு இப்படி உள்ளே வச்சு இந்த நெக்கு போர்ஷனோட அந்த பாம்பாம் பால்ஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதோட நெக்கு போர்ஷனோட சேர்த்து நல்லா ரோல் பண்ணி இதுவும் கொஞ்சம் இந்த நெக் போர்ஷன் கொஞ்சம் வர மாதிரி இது சுற்றிக்கோங்க. கொஞ்சம் ஃப்ளாட்டாக சுற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் தைக்கும் போது கொஞ்சம் நம்ம கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இது தேவையான அளவுக்கு மட்டும் வச்சுட்டு மீதியை இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி ப்ளவுஸ் பேக் நெக்கில் தைக்கணும் அப்படின்றத ஸ்டிச்சிங் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா தான் என்னோட அடுத்த வீடியோ வரும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டும்.